வணக்கம். தி மெஷர்மெண்ட் வேல்யூ ஆஃப் லென்த் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இஸ் 20 சென்டிமீட்டர் நோன் வித் 2 mm அக்யூரசி. தி டைம் ஃபார் 50 ஆசிலேஷன்ஸ் வாஸ் மெஷர்டு டு பி 40 செகண்ட் வித்இன் 1 second ரெசல்யூஷன். கால்குலேட் தி பர்சன்டேஜ் அக்யூரசி இன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் acceleration due to gravity g from the above measurement. தமிழில் சொன்னால், ஒரு தனி ஊசலின் நீளத்தின் அளவிடப்பட்ட மதிப்பு 20 சென்டிமீட்டர் மற்றும் துல்லியத்தன்மை வந்து 2 mm கொண்டது. மேலும் 50 அளவுகளுக்கான கால அளவு 40 செகண்டு மற்றும் பகுதிரன் 1 second சொல்லியிருக்காங்க. எனவே புவி முடுக்கம் ஜி கணக்கிடுதலில் துல்லியத்தின் சதவிகிதத்தை கணக்கிடுக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த சம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு. இந்த பெண்டுலத்தோட லென்த் எல் மெஷர் பண்ணியிருக்காங்க, அது 20 சென்டிமீட்டர். இப்போ இதை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த ஸ்கேலோட அக்யூரசி இந்த வேல்யூ வந்து 2 mm அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் டி, இதை கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, 50 ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. 50 டி எடுத்துருக்காங்க. அதோட டைம் எவ்வளவு? 40 செகண்ட். கிவன் டேட்டா என்ன? கிவன் டேட்டா லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? எல் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 × 10⁻²⁰ மீட்டர். அக்யூரசி டெல்டா எல் வந்து 2 mm சொல்லியிருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻³ மீட்டர். டைம் ஃபார் 50 ஆசிலேஷன்ஸ், 50 டி இஸ் ஈக்குவல் டு 40 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட அக்யூரசி தட் இஸ் டெல்டா டி ஈக்குவல் டு 1 second சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்டா ஜி பை ஜி இன்டு 100 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஜி இஸ் ஈக்குவல் டு 4π² இன்டு எல் பை டி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வேல்யூஸ் ஒன்னொன்னும் எரரை கேரி ஓவர் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ ஸ்கொயர் பண்ணும்போதோ. பட் இது கான்ஸ்டன்ட்னால இது எரரை கேரி ஓவர் பண்ணாது. அப்போ அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ டெல்டா ஜி பை ஜி இஸ் ஈக்குவல் டு, இதை விட்டுடலாம். இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் 1, அதை எழுத வேண்டாம். அப்போ டெல்டா எல் பை எல் பிளஸ் இதோட பவர் எழுதணும் இன்ட்டு டெல்டா டி பை டி. டினாமேட்டரில் இருந்தாலும் ஆட தான் ஆகும், நியூமரேட்டரில் இருந்தாலும் எரர் ஆடத்தான். ஓகே, இப்போ டெல்டா எல் பை எல் கால்குலேட் பண்ணுவோம். டெல்டா எல் 2 × 10⁻³ பை எல் வந்து 20 × 10⁻², தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻³ / 2 × 10⁻¹. அப்போ என்ன ஆகும்? டெல்டா எல் பை எல், டெல்டா எல் பை எல் ஈக்குவல் டு 0.01. இப்போ டெல்டா டி பை டி கால்குலேட் பண்ணுவோம். டெல்டா டி பை டி நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், இருந்தாலும் மனசு நம்பாது உங்களுக்கு, அதனால் ஃபுல்லாகவே போட்டு காட்டிடுறேன். இப்போ டீன்றது என்ன? ஒரு ஆசிலேஷனுக்கு உரிய டைம் இல்லையா. அப்போ 50 ஆசிலேஷன்ஸுக்கு உரிய டைம் தான் கொடுத்துருக்காங்க. 50 ஆசிலேஷன்ஸுக்கு 40 செகண்டுனா ஒரு ஆசிலேஷனுக்கு 40 பை
50. அதே மாதிரி தான் இந்த எரர் அல்லது அக்யூரசி 1 செகண்ட்ன்றது 50 ஆசிலேஷன்ஸுக்கு ஒரு செகண்டு. அப்படின்னா டெல்டா டியும் என்ன தான் பண்ணணும், 1/50 போடணும். ஸோ 50 கேன்சல் ஆகிடும், ஒன்ஸ் அகைன் 1/40 தான் வரப்போகுது. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம், இதை டெல்டா டீன்னு டைரெக்டாக வச்சுக்கலாம், இதை டீன்னு வச்சுட்டு அப்படியே பண்ணிடலாம். இப்போ இந்த டெல்டா L/L வேல்யூ டெல்டா T/T வேல்யூ இதோட சப்ஸ்டிட் பண்ணுவோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். தேர்ஃபோர் டெல்டா G/G இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணணும், இங்கே நான் புக்கில் இருக்க மாதிரியே பண்ணிடுறேன். இப்போ டெல்டா L/L 0.01 ப்ளஸ் 2 × 1/40. இப்போ இது 1/20 ஆகும். தேர்ஃபோர் 0.01 ப்ளஸ் 0.05 ஆர் டெல்டா G/G இஸ் ஈக்குவல் டு 0.06 ஆர் டெல்டா G/G பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 6%. ஆக்சுவலாக எரர்னு வந்தால் இட் சுட் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 6%. தேங்க்யூ.